குன்னூர் அருகே நேற்று ராணுவ ஹெலிகாப்டர் விழுந்து ஏற்பட்ட விபத்தில் முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் அவரது மனைவி மற்றும் பதினோரு ராணுவ அதிகாரிகள் உயிரிழந்தனர் கோவை மாவட்டம் சூலூர் விமானப்படை தளத்தில் இருந்து அதிநவீன ராணுவ ஹெலிகாப்டரான எம்ஐ பதினேழு வி ஐந்து ரக ஹெலிகாப்டரில் பிபின் ராவத் உள்ளிட்டோர் குன்னூருக்கு சென்றபோது தரை இறங்குவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்னதாக விபத்துக்குள்ளாகி தீப்பற்றிக் கொண்டதில் அதில் பயணம் செய்த ஒருவர் தவிர பதிமூன்று பேர் உடல் கருக்கி உயிரிழந்தனர் ஒருவர் மட்டும் பலத்த காயங்களுடன் ராணுவ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் வெலிங்டனில் உள்ள ராணுவ பயிற்சி கல்லூரியில் நடைபெற இருந்த உயர் அதிகாரிகள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சென்றபோது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரில் பிபின் ராவத் அவரது மனைவி மற்றும் நான்கு பைலட்டுகள் உட்பட பதினான்கு பேர் பயணித்தனர் நேற்று நண்பகல் வாக்கில் இந்த ஹெலிகாப்டர் குன்னூர் மலைப்பகுதியில் காட்டேரி பள்ளத்தாக்கு பகுதியில் பறந்து கொண்டிருந்தபோது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து மலைப்பகுதியில் விழுந்து நொறுங்கியது மேலும் ஹெலிகாப்டர் தீப்பற்றி எரிந்து முழுவதும் நாசமானது விபத்து பற்றி தகவல் அறிந்ததும் ராணுவத்தினரும் மீட்பு படையினரும் விரைந்து மீட்புப் பணிகளில் ஈடுபட்டனர் விபத்து நடந்த இடத்திலிருந்து உடல்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டன படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தலைமை தளபதி பிபின் ராவத் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்ததாக இந்திய விமானப்படை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது இந்த விபத்தில் தலைமை தளபதியின் மனைவி மதுலியா ராவத் மற்றும் ராணுவ அதிகாரிகள் பதினோரு பேரும் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹெலிகாப்டர் விபத்தில் படுகாயமடைந்த நிலையில் வெலிங்டன் ராணுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள கேப்டன் வருண் சிங்கிற்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் அவருடைய மனைவி மற்றும் விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் வெலிங்டன் ராணுவ மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளன பிபின் ராவத்தின் உடலுக்கு இன்று காலை ராணுவ தலைமை தளபதி எம் எம் நரவானே விமானப்படை தலைமை தளபதி வி ஆர் சவுத்ரி மற்றும் ராணுவ உயர் அதிகாரிகளும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்டோரும் இன்று மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துகிறார்கள் இதனைத் தொடர்ந்து பிபின் ராவத்தின் உடல் தில்லிக்கு விமானம் மூலம் கொண்டு செல்லப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அங்கு இறுதிச் சடங்குகள் நடைபெறும்